ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. வீடியோவில் பாருங்கள், முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். சென்டெக் 2022 and 2023 உடைய யூஜி நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் உடைய ஹவு டு அப்ளை ஆன்லைன், நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அதுடைய கம்ப்ளீட் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கன்ஃபியூஷன் இருந்தாலும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு எல்லாமே ஒரு ஈஸியான ஒரு வே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வீடியோ வந்து ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து நீங்கள் வந்து சென்டாக கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம ஃபில் பண்ண முடியும்னு தெரியும் உங்களுக்கு. வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய நியூ வியூவர்ஸ், நம்முடைய வீடியோஸ் அண்ட் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து சேரும். அதே மாதிரி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டெக் கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து கண்டினியூஸாக வரும் உங்களுக்கு, நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக வரும் உங்களுக்கு. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வெளிக்குள்ளே போயிட்டு எப்படி வந்து யூஜி நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஃபார் சென்டெக் 2022 and 2023 ஆன்லைன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கம்ப்ளீட்டாக பார்ப்போம். வாங்க வெளிக்குள்ளே போயிட்டு சென்டெக் 2022 and 2023 வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, எந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே எப்படி ஃபில் பண்ணுறது, அதேமாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி அப்லோட் பண்ணுறது, எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். வாங்க உள்ளே போகலாம். நம்முடைய நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் நான், சென்டெக் 2022 and 2023 நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டெக் கூடிய இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரை வந்து கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் வால்யூம் 1, வால்யூம் 3, வால்யூம் 4. இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து படிச்சுக்கோ நீங்கள். அது படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து எப்படி நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியும், எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லாமல். அதேமாதிரி சில க்ரைட்டேரியா, சில கேட்டகரிஸ்லாம் எப்படி நம்ம அப்டேட் பண்ணணும், அதோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, எந்தெந்த காலேஜ் இருக்குது, எந்தெந்த கோர்சஸ் இருக்குது, எங்கே இருக்குது. இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நியூ இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்திருக்கு, உங்களுடைய அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோ வந்திருக்கு, உங்களுடைய வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கு வந்திருக்கு, உங்களுடைய ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் என்னென்னு வந்திருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு தடவை வந்து அதை பார்த்துக்கங்க, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அது பார்த்த பிறகு நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சென்டெக்கில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணது பார்ப்போம். நம்ம உங்களுடைய கூகுள் ப்ரௌசரில் வந்து sentechpuducherry.in இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதை டைப் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து பேஜ் சென்டெக்குடைய ஹோம் பேஜ் வந்துடும் உங்களுக்கு. சென்டெக்குடைய ஹோம் பேஜ் வந்தோடனே அப்படியே வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், யூஜி நான் நீட் இதோடைய கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் போகும் உங்களுக்கு. அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டெக் கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நியூ கேண்டிடேட்ஸ். சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து எங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து, உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ண முடியும். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா ரெஜிஸ்டர் ஃபார் நியூ கேண்டிடேட்ஸ் கிளிக்கர்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் வரும் உங்களுக்கு. இந்த பேஜ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் சில இன்ஃபர்மேஷனாக கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் மோட் ஆஃப் கேப்சர், நீங்கள் செல்ஃப், நீங்களே வீட்டில் வந்து உங்களுடைய மொபைல் இல்லை உங்களுடைய லேப்டாப் சிஸ்டமில் பண்ணுறீங்களா, இல்லை வெளியே போய் காமன் சர்வீஸ் சென்டரில் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு நெட் சென்டரில் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஹேஸ் பர் HSE மார்க் ஷீட், உங்கள் 12th மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அப்படியே கரெக்டாக இங்கே பேர் கொடுங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் வந்து வடிவேலு எம்னு இருக்குன்னா வடிவேலு எம்னு கொடுங்க, இல்லை எம் வடிவேலுன்னு இருக்குன்னா எம் வடிவேலுன்னு கொடுங்க. ஸோ உங்கள் 12th மார்க் ஷீட்டில் பேர் எப்படி இருக்கோ அப்படியே கொடுங்க, மாற்றி கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து அப்பாவுடைய நேம் கொடுங்கங்க, அப்பாவுடைய ஃபுல் நேம் கொடுங்க. அடுத்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ், உங்களுடைய இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்க இமெயில் அட்ரஸ், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற இமெயில் அட்ரஸ் கொடுங்க. நீங்கள் அதை கொடுத்த பிறகு மொபைல் நம்பர், ஆக்டிவான மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் தான் நெக்ஸ்ட் நீங்கள் 2-3 மந்த்ஸ் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஸோ ஆக்டிவாக இருக்க மொபைல் நம்பர் கொடுங்க, ஏன்னா உங்களுக்கு சென்டெக் கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் அந்த மொபைல் நம்பர் தான் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து நீங்களே ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியான பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்கள், ரொம்ப காம்ப்ளிகேட் செட் பண்ணாதீங்க. எல்லா ஆப்ஷனும் கொடுத்த பிறகு கீழே பாருங்கள் ரெஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணணும் ஓடிபி வரும் உங்களுக்கு, உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபி வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அந்த ஓடிபி டைப் பண்ண பிறகு கீழே பாருங்கள் வெரிஃபை ஆப்ஷன் இருக்குது, அந்த வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோட அடுத்த பேஜ் வரும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தா ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் வரும் உங்களுக்கு. இந்த மெசேஜ் வந்த பிறகு கீழே லாகின் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோட அடுத்த பேஜ் வரும் உங்களுக்கு. இதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின் லாகின் பேஜ் உங்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய யூசர் நேம் அண்ட் உங்களுடைய பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டீங்க, உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து டைப் பண்ணுங்க. நீங்கள் அதே மாதிரி புதுசாக கிரியேட் பண்ண பாஸ்வேர்டுக்கு டைப் பண்ணுங்கள். அதை பண்ண பிறகு கீழே பாருங்கள் லாகின் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோட அடுத்த பேஜ் வரும் உங்களுக்கு.
இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து இங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி கீழே சப்மிட் பாருங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா அடுத்த பேஜ் வரும் உங்களுக்கு. இதான் பாத்தீங்கன்னா உங்க மெயின் பேஜ். இந்த பேஜ்ல பாருங்க சென்டெக் உடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ற பேஜ் இது. இதுல பாருங்க மொத்தம் 1 2 3 4 5 6 பேजेस இருக்கு உங்களுக்கு மொத்தம். சோ எல்லா 6 பேजेसமே நீங்க கம்ப்ளீட் பண்ணனும் நீங்க. சோ ஃபர்ஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ். சோ உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க பாப்புலேட் பண்ணனும் நீங்க. உங்களுடைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சிஸ்டம் வந்து பிக் பண்ணிருக்கும். உங்களுடைய ஃாதருடைய நேம் கொடுத்துக்கங்க நீங்க. அதே மாதிரி உங்க டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஆதார் கார்டு டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ கரெக்ட்டா பார்த்து மென்ஷன் பண்ணிக்கங்க. அப்படி இல்லனா உங்களுடைய 12th சர்டிபிகேட்ல வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அதை கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிக்கங்க. ஜெண்டர் வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணிக்கங்க, மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல். நெக்ஸ்ட் உங்களுடைய ரிலிஜன் டிராப் டவுன்ல பாத்தீங்கன்னா ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுடைய ரிலிஜன் நவோ அதை சூஸ் பண்ணிக்க நீங்க. உங்களுடைய லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்னா கீழே டிராப் டவுன் தமிழ் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்க நீங்க. நெக்ஸ்ட் பாருங்க கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய ஆக்டிவான இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கீங்க நீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆதார் நம்பர், ஆதார் கார்டு பார்த்து கரெக்டாக பாப்புலேட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஆக்டிவான மொபைல் நம்பர் கொடுத்துக்கங்க நீங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் உங்க அப்பா நம்பர் இல்ல அம்மா நம்பர் கொடுக்கலாம் நீங்க, அந்த ஆல்டர்னேட் மொபைல் நம்பருக்கு யூஸ் பண்ணிக்க நீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் அது கரெக்டாக கொடுத்துக்க நீங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் அட்ரஸ் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரெண்டு சேமா இருக்கும். ஸோ சேம் அட்ரஸ் கொடுத்துக்க நீங்க. சப்போஸ் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் சேம்னா கீழே பாருங்க கம்யூனிகேஷன் அட்ரஸ் சேம் ஆஸ் பர்சனல் அட்ரஸ் இதை டிக் பண்ணுங்க. டிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன கொடுத்துருக்கீங்க அது வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் பிக் ஆகிடும் உங்களுக்கு. அது கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் பாருங்க ரிசர்வேஷன் கிளைம் இருக்கு. நீங்க வந்து எந்த ஸ்டேட் உடைய ரெசிடென்ட், நீங்க புதுச்சேரினா புதுச்சேரி டிக் பண்ணுங்க. அப்படி இல்லை நீங்க அதர் ஸ்டேட்னா நீங்க அதர் ஸ்டேட் டிக் பண்ணணும் நீங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, நீங்க புதுச்சேரி டிக் பண்ணுங்க. டிக் பண்ணணும்னு கீழே வந்து அதர் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும் நீங்க. அது மாதிரி பாருங்க நீங்க பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்னா கீழே வந்து உங்க ரீஜனை பிக் பண்ணுங்க நீங்க. அதே மாதிரி உங்களுடைய கேட்டகரி ஓபிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா கொடுங்க நீங்க. டிராப் டவுன் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. நேஷனாலிட்டி வந்து டிராப் டவுன் வந்து இந்தியன் பிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க சர்டிபிகேட்டை வந்து பாருங்க உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போட்டுருக்கோம் நீங்க மைக்ரெண்டா இல்லையான்னு சொல்லி அதை பார்த்து வந்து நீங்க கரெக்டா வந்து டிக் பண்ணிக்க. மைக்ரெண்டா எஸ் கொடுங்க, மைக்ரெண்ட் இல்லை நோன் கொடுங்க நீங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ஆர்ஐ ஸ்பான்சர்டா நோன் கொடுத்துருங்க நீங்க. சப்போஸ் நீங்க என்ஆர்ஐ ஸ்பான்சரா இருந்தீங்கன்னா எஸ் கொடுக்கணும் நீங்க. கீழே பாருங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிளைம் இருக்கு நீங்க. ஸ்பெஷல் கேட்டகரி, இந்த ஸ்பெஷல் கேட்டகரி பத்தி வந்து நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரௌசர் கிளியரா பாத்துக்க நீங்க. அதுல கிளியரா வந்து ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி நீங்க வரீங்கன்னா இஎஸ்எம் கேட்டகரி, இல்ல பிடபிள்யூ கேட்டகரி, இல்ல ஃப்ரீடம் ஃபைட்டர் கேட்டகரி, இல்ல எம்எஸ்பி ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி இருக்குன்னா நீங்க டிக் பண்ணணும். சப்போஸ் நீங்க ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி உங்கள்ட்ட இருக்குன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி வந்து நீங்க டிக் பண்ணணும் நீங்க. ஸோ எந்த கேட்டகரி இல்லை அப்படி விட்டுருங்க பிளாங்கா. இடபிள்யூஎஸ் நோன் கொடுத்துருங்க. வார்டு ஆஃப் ஃபார்மர், நீங்க வார்டு ஆஃப் ஃபார்மரா இருந்தீங்கன்னா எஸ் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்துரும் நீங்க. ரீஜனல் ரிசர்வேஷன் கிளைம் அது நீங்க எடுக்கிறீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. வில்லேஜ் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர் எஸ்னா எஸ், நோனா நோ. கீழே வந்து ஹேவ் யூ ஸ்டடிட் இன் ரூரல் ஸ்கூல்ஸ், நீங்க ரூரல் ஸ்கூல்ல வந்து படிச்சிருக்கீங்களான்னு கேட்கறாங்க. எஸ் கொடுத்தீங்க டிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ரூரல் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும் நீங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த ரூரல் சர்டிஃபிகேட் இல்லைன்னா நீங்க வந்து பிளாங்கா விட்டுருங்க. இது எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு கீழே பாருங்க சேவ் அண்ட் கண்டினியூ இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க நீங்க. அதை கிளிக் பண்ணோடனே அடுத்த பேஜ் வரும் உங்களுக்கு. அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா அகாடமிக் பேஜ். இந்த பேஜ்ல பாருங்க உங்களுடைய அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் நீங்க. நீங்க 12th எந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா ஸ்கூல் பேர் கொடுங்க நீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஸ்கூல் வந்து கவர்மெண்டா, கவர்மெண்ட் எய்டடா, இல்ல ப்ரைவேட்டான்னு சொல்லிட்டு டிராப் டவுன் இருக்கும், சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க எந்த இயர் பாஸ் பண்ணீங்கன்னா 12th அந்த இயர் இங்க வந்து நீங்க போடணும், மென்ஷன் பண்ணணும் நீங்க. டிராப் டவுன்ல இருக்கும், அதை பிக் பண்ணிக்க நீங்க. அதே மாதிரி உங்களுடைய 12th படிச்ச ஸ்கூல், உங்களுடைய 10th படிச்ச ஸ்கூல், 9th படிச்ச ஸ்கூல் நேம், உங்களுடைய 8th படிச்ச ஸ்கூல் நேம். உங்க ஸ்கூல் நேம்ல பாத்தீங்கன்னா உங்க சர்டிபிகேட் வந்து கீழே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அது கரெக்டா பார்த்து டைப் பண்ணிக்க நீங்க. அதே மாதிரி உங்க ஸ்கூல் வந்து கவர்மெண்டா, கவர்மெண்ட் எய்டடா, ப்ரைவேட்டா சொல்லிட்டு இங்க கரெக்டா மென்ஷன் பண்ணிக்க நீங்க. அதே மாதிரி எந்த இயர் வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர் வந்து இங்க மென்ஷன் பண்ணிங்க. இதெல்லாம் கொடுத்த பிறகு கீழே பாருங்க உங்களுடைய எச்எஸ்சி இன்ஃபர்மேஷன், உங்களுடைய 12th உடைய இன்ஃபர்மேஷன் போடணும் நீங்க. 12th எந்த போர்டு, தமிழ்நாடு போர்டா, கேரளா போர்டா, இல்ல சிபிஎஸ்இ போர்டான்னு கீழே கேட்டிருப்பாங்க டிராப் டவுன்ல, அது கரெக்டா வந்து நீங்க பிக் பண்ணீங்க. மோஸ்டா எல்லாமே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க, அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்னா நீங்க வந்து உங்களுடைய போர்டு கரெக்டா சூஸ் பண்ணிக்கங்க. ஸ்ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா வொகேஷனல் அகாடமிக் இருக்கும். ஸோ நீங்க வந்து ரெகுலரா ஸ்கூல் போயிருந்தீங்கன்னா அகாடமிக் சூஸ் பண்ணணும் நீங்க. டிராப் டவுன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்க 12th வந்து ரோல் நம்பர், 12th ரோல் நம்பர் வந்து லெஃப்ட் சைட்ல கீழே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அது கரெக்டா பார்த்து இங்க டைப் பண்ணிக்கங்க. நம்பர் ஆஃப் அட்டம்ஸ், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ல பேர் பண்ணீங்கன்னா நீங்க வந்து 1 சூஸ் பண்ணிக்கங்க, அப்படி நீங்க 2 அட்டம்ஸ்னா 2 சூஸ் பண்ணிக்கங்க நீங்க. இதெல்லாம் பண்ண பிறகு கீழே பாருங்க முக்கியமான அப்டேட் இது, அப்ளை ஃபார். இப்போ நீங்க வந்து எதுக்கு அப்ளை பண்ண போறீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்ளை பண்ண போறீங்களா, இல்ல நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்ளை பண்ண போறீங்களா? சப்போஸ் நீங்க வந்து பயாலஜி பிளஸ் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே எடுத்திருக்கீங்கன்னா நீங்க ரெண்டுமே சூஸ் பண்ணலாம் நீங்க. இல்ல வந்து நீங்க ஃபுல்லா வந்து பயாலஜி பேஸ் கோர்ஸ் தான் எடுக்கிறீங்கன்னா நீங்க வந்து நான் நெட் மட்டும் சூஸ் பண்ண முடியும், இல்ல நீங்க காமர்ஸ் குரூப்னா நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் சூஸ் பண்ண முடியும். ஸோ எந்த ஸ்ட்ரீமோ அது கரெக்டா நீங்க டிக் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சூஸ் பண்றாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சூஸ் பண்றாங்க அண்ட் நான் நெட் சூஸ் பண்றாங்க. கீழே வந்து இம்பார்ட்டன்ட் நோட் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் குரூப்ஸ் யாரால எடுக்க முடியும் சொல்லிட்டு.
அதே மாதிரி நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து யாரும் எடுக்க முடியும் சொல்லிட்டு இது ஒரு தடவை பார்த்துக்கு, இது முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதெல்லாம் பண்ண பிறகு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய அகாடமிக் மார்க்ஸ் வந்து நீங்க அப்டேட் பண்ணணும், உங்களுடைய டுவெல்த் உடைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் நீங்க. ஸோ உங்களுடைய டுவெல்த் உடைய மார்க் ஷீட்டை ரிஃபர் பண்ணுங்க. நீங்க மார்க் ஷீட்டை ரிஃபர் பண்ண பிறகு லாங்குவேஜ் ஒன் என்னது, லாங்குவேஜ் டூ என்னது, மெயின் பேப்பர்ஸ் என்னது, சப்ஜெக்ட் ஒன், சப்ஜெக்ட் டூ, சப்ஜெக்ட் த்ரீ, சப்ஜெக்ட் ஃபோர். உங்களுடைய டுவெல்த் மார்க் ஷீட்ல பாத்தீங்கன்னா செகண்ட் இயர்ல போட்டிருப்பாங்க, அந்த உடைய இன்ஃபர்மேஷனை அப்படியே நீங்க பாப்புலேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படியே கொடுங்க. நீங்க மார்க்ஸ் அவுட் ஆஃப் ஹண்ட்ரடா, டூ ஹண்ட்ரடா, ஃபைவ் ஒன் ஃபிஃப்டியா சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஹண்ட்ரடா தான் இருக்கும். ஸோ இங்க மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஹண்ட்ரட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து எல்லோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க சொல்லிட்டு நீங்க போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல வந்து பார்த்தா தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க, ஹண்ட்ரட் கொடுத்துக்கங்க, அண்ட் நைன்டீன் நைன்டீன் கொடுத்துக்கானீங்க. அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நீங்க கரெக்டா வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டை பார்த்து பாப்புலேட் பண்ணிக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மார்க் ஷீட்டை ரெஃபர் பண்ணி மார்க் ஷீட்ல என்ன மார்க்ஸ் போட்டிருக்காங்களோ அந்த மார்க்ஸ் அப்படியே இங்கே என்டர் பண்ணுங்க. எல்லாமே கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்க டோட்டல் நீங்க வரும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க வந்து டோட்டல் பர்சன்டேஜ், நீங்க என்ன வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அந்த மார்க்ஸ் இங்க காமிக்கும் உங்களுக்கு. ஸோ ரெண்டு மார்க்ஸும் வந்து நீங்க மார்க் ஷீட் வச்சு மேட்ச் பண்ணிக்கிங்க. எல்லாமே கரெக்டா இருந்த பிறகு நீங்க வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்த பிறகு அடுத்த பேஜ் வரும் உங்களுக்கு. இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய அட்டாச்மெண்ட்ஸ் வைக்கணும். நீங்க அட்டாச்மெண்ட்ஸ் பாருங்க, உங்க போட்டோ ஆஃப் கேண்டிடேட்ஸ் கொடுக்கணும் நீங்க. அதே மாதிரி உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வைக்கணும் நீங்க, உங்களுடைய டுவெல்த் உடைய மார்க் ஷீட்டு, உங்களுடைய டுவெல்த் உடைய டிசி, உங்களுடைய ரெசிடென்சி சர்டிபிகேட், உங்களுடைய சிக்னேச்சர் வைக்கிறோம் நீங்க, டென்த் உடைய மார்க் ஷீட் வைக்கிறோம் நீங்க, கம்யூனிட்டி சர்டிபிகேட் வைக்கிறோம். நான் வீடியோ முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அதனுடைய ஸ்பெசிபிகேஷன் ஏதோ கேபி வேணுமோ அந்த கேபியை வந்து நீங்க கரெக்டா சைசைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பேஜ் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வந்து சூஸ் ஃபைல்னு கொடுத்து எந்த லொகேஷன் வச்சிருக்கீங்களோ அந்த லொகேஷனை வந்து நீங்க வந்து பிக் பண்ணி ரொம்ப ஈஸியா இந்த பேஜை வந்து நீங்க வந்து ஃபில் பண்ண முடியும். இந்த பேஜ் வந்து நீங்க ஃபில் பண்ண பிறகு கீழே பாருங்க சேவ் அண்ட் கண்டினியூ இருக்கும், அந்த சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோட அடுத்த பேஜ் வரும் உங்களுக்கு. இதுல பாருங்க வியூ அண்ட் சப்மிட், நீங்க இப்ப இருக்க சப்மிட் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாப்புலேட் ஆகும். ஒரு தடவை வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பாத்துக்கோங்க உங்களுடைய. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்ளிகன் நேம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க நீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டா இருக்கா பாத்துங்க, உங்களுடைய இமெயில் கரெக்டா இருக்கா பாத்துங்க. இது நாலு இன்ஃபர்மேஷன் முக்கியமா டபுள் செக் பண்ணி பாத்துக்கங்க, நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கங்க ஃபுல்லா. நீங்க தரவா பாத்துக்க நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாம் பார்த்த பிறகு எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்குன்னா கீழே வந்து டிக்ளரேஷன்ல வந்து டிக் பண்ணுங்க. டிக் பண்ண பிறகு கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேஜ் சப்மிட் ஆகும். சப்மிட் ஆனவர் பாருங்க கன்ஃபர்மேஷன் அலர்ட் வரும் உங்களுக்கு. என்ன சொல்றாங்கன்னா நீங்க எந்த சேஞ்சஸுமே கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு நீங்க சேஞ்சஸ் பண்ண முடியாது, ஸோ கன்ஃபார்மா இல்ல கேன்சலான்னு கேட்கறாங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருந்தா நீங்க வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு அடுத்த பேஜ் வரும் உங்களுக்கு. இந்த பேஜ்ல வந்து பார்த்தா பேமெண்ட் பேஜ் உங்களுக்கு. இதுல வந்து நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீட் டு பே தௌசண்ட் ருபீஸ் காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா நான் நீட் யூஜி உடைய அப்ளிகேஷன், பயோ பேஸ் அப்ளிகேஷன் போடுறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா ஓபிசி அவங்க. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணணும் அவங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், உங்க மொபைல் நம்பர், அமௌண்ட் எல்லாம் பே பண்ணணும். ஸ்டூடெண்ட் நேம், இமெயில் ஐடி, பேமெண்ட் ஃபார் எல்லாமே இங்க வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. எல்லாரோட செக் பண்ணி பாத்துங்க. செக் பண்ணி பண்ண பிறகு நீங்க பே நான் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் மோட் கொண்டு போகும் உங்களுக்கு. ஸோ பேமெண்ட் மோட்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்க உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் இல்லை வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணலாம். நீங்க பேமெண்ட் நீங்க சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு வரும், தேங்க்யூ ஃபார் பேயிங் அப்ளிகேஷன் ஃபீஸ், யோர் டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல். சரியா, யூஜி அப்ளிகேன் ஃபீ பேமெண்ட். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கம்ப்ளீட்டட் அண்ட் கண்டினியூ, உங்களுடைய பேமெண்ட் வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க வந்து இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணணும் அடுத்த பேஜ் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ் பாருங்க. இதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின் பேஜ், உங்களுடைய கோர்ஸ் செலெக்ஷன் அண்ட் உங்களுடைய காலேஜ் செலெக்ஷன். ஸோ இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே அவங்க வந்து அப்ளை பண்ணும் போது போத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் நீட் யூஜி கோர்சஸ் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க ரெண்டு டேஷ்போர்ட் காமிக்குது அவங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் போது ஒன்லி பயோ பேஸ் கோர்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேஷ்போர்ட் மட்டும் தான் காமிக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லை நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேஷ்போர்ட் மட்டும் தான் காமிக்கும் உங்களுக்கு. அண்ட் நீங்கள் வந்து பயோ பேஸ் கோர்ஸ் அலாங் வித் மேத்தமெட்டிக்ஸ் வச்சிருக்கீங்க, நீங்கள் ரெண்டுமே ஆட் பண்ணுறீங்கன்னா ரெண்டுமே டேஷ்போர்ட் காமிக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பயோ பேஸ் கோர்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த டேஷ்போர்ட் கிளிக் ஹியர்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணணும் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு போகும் உங்களுக்கு. இந்த பேஜில் பாருங்க நீங்கள் வந்து உங்களுடைய கோர்ஸ் செலெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணணும் நீங்கள். ஸோ இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா பயாலஜி பேஸ் கோர்சஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க என்னென்ன கோர்சஸ் வேணுமோ அதெல்லாம் டிக் பண்ணிருக்காங்க, தேவையில்லாத கோர்ஸ்லாம் விட்டாங்க. ஸோ டிக் பண்ண கோர்ஸ்லாம் முடிச்ச பிறகு கீழே சப்மிட் அண்ட் கண்டினியூ இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணணும் நெக்ஸ்ட் பேஜ் வரும் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலேஜ் செலெக்ஷன் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி காலேஜ் கீழே பேர் கொடுத்துருக்காங்க தெளிவாக. ஈச் அண்ட் எவ்ரி காலேஜ் பேர் பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜ்க்கு எதிராக நீங்கள் டிக் பண்ணிட்டு பிறகு
சக்சஸ்ஃபுல்லாக டிக் பண்ண முடிச்ச பிறகு கீழே வந்து சப்மிட் அண்ட் கண்டினியூ இருக்கு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணவுடனே உங்களுடைய கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுற பேஜ் ரொம்ப முக்கியமான பேஜுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை செட் பண்ணணும். ஸோ இந்த கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ண கோர்சஸ் எல்லாமே இங்கே காமிக்கும். உங்களுக்கு உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கோர்ஸ் செலெக்ஷன் பண்ணணும். இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங். ஸோ பிஎஸ்சி நர்சிங் வந்து லெஃப்டில் வந்து காமிக்கும் உங்களுக்கு. அதை டிக் பண்ணி ஆட் கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும், உங்களுக்கு செலக்டட் கோர்ஸில் வந்துடும். செகண்ட் அதே மாதிரி மணக்குலா விநாயகர் பிஎஸ்சி நர்சிங் அவங்க ஆஃப் பண்ணியிருக்காங்க, அதை லெஃப்ட் சைடில் காமிக்கும். அதை டிக் பண்ணி அகேன் நீங்கள் ஆட் கோர்ஸ் கொடுத்து நீங்கள் வந்துடும். ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு தடவை நீங்கள் வந்து ஆட் கோர்ஸ் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் எல்லாமே சீக்வன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் டபுள் செக் பண்ணி பார்த்துங்க. சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ண பிறகு நீங்கள் எதனா கோர்ஸை வந்து நீங்கள் வந்து மேலே ப்ரிஃபரன்ஸில் மாற்றணும்னா அந்த கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோர்ஸை மாற்றணும்னா இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி மூவ் அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷன் மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ மூவ் அப் உடைய நீங்கள் அதுவும் நீங்கள் மாற்ற முடியும். அதே மாதிரி மூவ் டவுன், மூவ் டவுனாக நீங்கள் சப்போஸ் பிஎஸ்சி நர்சிங் பிம்ஸில் இப்போ வேண்டாம், உங்களுக்கு லாஸ்ட்டில் வேணும்னா அதை டிக் பண்ணி மூவ் டவுன் பண்ணினா ஆட்டோமேட்டிக் கீழே வந்துடும். இதெல்லாம் பண்ண பிறகு முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும், நீங்கள் ஃபைலை வந்து சேவ் பண்ணணும். நீங்கள் இந்த பேஜை சேவ் பண்ணணும் மறந்துடாதீங்க. இந்த பேஜை சேவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸஸ் எல்லாமே சேவ் ஆகும். அப்படி பண்ணாமல் விட்டீங்கன்னா சேவ் ஆகாது. ஸோ சேவ்னு கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்த பிறகு உங்கள் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே சேவ் ஆகிடும். ஆன பிறகு இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் வந்து அகெயின் உங்களுடைய ஹோம் பேஜ் வந்துருங்க. நீங்கள் ஹோம் பேஜ் வந்த பிறகு வியூ அண்ட் பிரிண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ போட்ட கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷனில் காமிக்கும். ஒரு தடவை பார்த்துக்க நீங்கள் என்ன கோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள். ஸோ இங்கே பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் என்னென்ன ஆஃப் பண்ணுங்க எல்லாமே காமிக்குது. 24 கோர்ஸ் ஆஃப் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ எல்லாமே காமிக்குது. எல்லாமே செக் பண்ண பிறகு கீழே பாருங்கள் பிரிண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் பிரிண்ட் கொடுத்து இதோட காப்பி எடுத்து சேஃபாக வச்சுக்கோங்க, நாளைக்கு ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சென்டெக் கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் போடுறது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ், ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபோல்டரில் வந்து கரெக்டாக ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஃபில் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து பேஜை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் இந்த பேஜ் வரும்போது உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் வேணுமோ அந்த கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் கோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணணும். நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வைஸாக நீங்கள் மூவ் பண்ணிங்க, மோர் தென் நீங்கள் வந்து 3-5 கோர்சஸ் எல்லாம் கொடுக்கலாம் நீங்கள். ஸோ உங்கள் சாய்ஸ் தான் அது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி போடுறதுக்கும் ஈஸியாக போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் நான். ஸ்டில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி போடுறது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி சென்டெக்ல வந்து புது அப்டேட்ஸ் வந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் பேஷன்ஸாக வாட்ச் பண்ணுங்கள். மிக்க நன்றி.